சுருங்கும் தகர பெட்டி இது ஒரு பதினஞ்சு லிட்டர் காலி என்ன தகர பெட்டி இது நமக்கு ரொம்ப கிடைக்கிற ஒரு பொருளுங்க இந்த ஈஸியாவேட்டி மூலமா காற்றழுத்தம் எப்படி வேலை செய்யுதுன்னு இந்த ஒரு செயல்முறை மூலமா சுருங்கும் தகர பெட்டி இதுக்கு தேவைப்படுறது எல்லாம் ஒரு பதினஞ்சு லிட்டர் காலி தகர பெட்டி தண்ணீர் மற்றும் எரிவாயு அடுப்பு தான் இந்த தகர பெட்டி தனித்துவமா செய்யப்பட்டது அதாவது காற்று உள்ள போகாதபடியும் எந்த முனையிலையும் கசிவு இல்லாதபடியும் செய்யப்பட்டது காற்று இருக்கமாக்க இது போன்ற ஒரு திருகுற முடியும் நமக்கு தேவை இப்போ செயல்முறைக்குள்ள போலாமா முதல்ல இருநூறு எம்எல் தண்ணீரை தகர பெட்டிக்குள்ள ஊத்திடணும் தயவு செஞ்சு பெரியவங்க துணையோட இந்த செயல்முறையை நீங்க செய்யணும் இப்ப கேஸ் அடுப்பை நீங்க பத்த வச்சுக்கோங்க இப்போ தகர எடுத்து அந்த கேஸ் அடுப்பு மேல வச்சு தண்ணீர் கொதிக்கும் அளவுக்கு நம்ம காத்திருக்கணும் கொஞ்ச நேரத்துல தண்ணீர் நீராவியா மேல இருக்க துவாரத்தின் வழியா வெளியே போயிடும் அப்போ பெரியவங்க துணையோட அடுப்புல இருந்து தகர கீழே இறக்கி வச்சு நம்ம கிட்ட இருக்க அந்த மூடிய நல்லா அழுத்தி திருகி மூடிடணும் இதனால தகர உள்ள காற்று சுருங்கும் இப்போ வெளிப்புறத்துல இருந்து குளிர்ந்த நீரை தகர பெட்டியின் மேல ஊத்துங்க என்ன நடக்குது என்பதை நம்ம கவனமா பார்க்கணும். ஆஹா பாத்தீங்களா தகரப்பெட்டி எப்படி சுருங்குதுன்னு? இங்க பாருங்கல தகரப்பெட்டி எப்படி சுருங்கிருக்குன்னு. ஆமா இந்த தகரப்பெட்டி ஏன் இப்படி சுருங்கிருக்கு? இதற்கான காரணம் தகரப்பெட்டிக்கு உள்ள இருக்க குறைந்த காற்றழுத்தம் தான். நம்ம தண்ணீரை கொதிக்க வைக்கிறப்போ பாதி நீர் நீராவியா வெளியே போயிடுச்சு மீதமுள்ளவை நம்ம குளிர வைக்கிறதுனால திரும்பவும் தண்ணீராவே மாறிடுச்சு நம்ம மூடிய இறுகி மூடுறதுனால தகர உள்ள குறைந்த காற்றழுத்தம் ஏற்படுது அதனால வெளியே இருக்க காற்று எப்படியாவது உள்ள நுழைஞ்சிடலான்னு முற்படுது இதன் விளைவாதான் அந்த தகர பெட்டியின் மேல அதிகபட்ச காற்றழுத்தத்தை வெளியே உள்ள காற்று ஏற்படுத்துது இதனாலதான் இது போன்ற கடினமான தகர பெட்டியும் இந்த மாதிரி சுருங்கிடுது